ஓகே இன்னைக்கு செஷன் வந்து பாத்தீங்க அப்படினா சிஎன்சி மில்லிங்ல சப் புரோகிராம் நம்ம லாஸ்ட் செஷன்ல வந்து ஒரு பேசிக் புரோகிராம் எப்படி பண்ணோம் அப்படிங்கறத பார்த்தோம் அந்த பேசிக் புரோகிராம்ல நாம பாத்தீங்க z - 10 னு சொல்லிட்டு ஒரே டெப்த் கொடுத்துப்போம் பட் இன்னைக்கு வந்து மிஷின் கம்பெனில எப்படி பண்ணுவாங்க அப்படினா 1 ஓவர் 1 ஓவர் மாதிரி டெப்த் கொடுக்கும் ஒரே பாஸ்ல 10 ஓவர் கொடுக்க முடியாது அது நம்ம லாஸ்ட் இதுல வந்து பாத்தீங்க பேசிக் புரோகிராம்ன்றதனால ஒரு 10 ஓவர் டெப்த் கொடுத்து பார்த்தோம் பட் இன்னைக்கு செஷன்ல வந்து எப்படி நம்ம 1 ஓவர் 1 ஓவர் மாதிரி டெப்த் கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு வந்து சப் புரோகிராம் யூஸ் பண்ண போறோம் இன்னைக்கு வந்து சப் புரோகிராம் பத்தி பார்க்கறோம் அதுக்கு கமாண்ட் வந்து M98 சப் புரோகிராம் கால் M99 சப் புரோகிராம் கென் இந்த மாதிரி ரெண்டு கமாண்ட் யூஸ் பண்ண போறோம் M98 M99 அதுக்கு அப்புறம் P னு சொல்லிட்டு और कैरेक्टर यूज़ करना पड़ो। पीन रहते सब प्रोग्राम एड्रेस अंदर येल येल ने रहते रिपीटेबल वो सब प्रोग्राम ये तो हमारे रिपीट आउट नो सोल्ड दा येल चलो लाइन में क्या मिलता कमांड बताना पाक पड़ा M98 M99 P येल चलिए ना இதே சேம் புரோகிராம் தான் நம்ம லாஸ்ட் இதுல லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி அதே புரோகிராம் தான் பட் எப்படி இந்த சப் புரோகிராம பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம் இது லெந்த் 100 இது 120 இது 80 இது 100 ஓகே இந்த ரேடியஸ் ஆர் 10 डेप्थ 10 mm சரிங்களா இதுதான் டிராயிங் டிராயிங்கோட டாப் வியூ கொடுத்தாச்சு ஃப்ரண்ட் வியூ கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம்னா இந்த 10 mm டெப்த் வந்து பாத்தீங்கன்னா 1 mm 1 mm கட் எடுக்கப் போறோம் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் ஒரு மெயின் புரோகிராம் எழுதுறோம் அதுக்கு அப்புறம் சப் புரோகிராம் எழுதப் போறோம் எப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது புரோகிராம் அட்ரஸ் N1 நெக்ஸ்ட் G90 G40 G49, G17, G21, G54. இது வந்து சேஃப்டி கமாண்ட்ஸ் and then G91, G28, Z0.0 tool 10 to home position M06, T01. இது அதே டயா 20 end mill cutter. ஓகே and then இப்போ G00 G90 G54 X0 Y0 இந்த லைன் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொல்லிருப்பேன் सपोज இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்க அந்த வீடியோ பாத்து முன்னாடி இருந்த வீடியோ பாத்தீங்கனா அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் G00ன்றது ராபிட் மூவ்மென்ட் G90 அப்சல்யூட் மெத்தட் G54 ன்றது வொர்க் ஆன் சிஸ்டம் 1 X0 Y0 அப்படி நெக்ஸ்ட் G43 Z50, H1, M03, S2500 RPM இப்படி கொடுத்துருக்கோம் G42 டூ லெந்த் காம்பன்சேஷன் பாசிட்டிவ் Z50, H1 இந்த லைன் கொடுத்துருக்கோம் எல்லாமே இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் நீங்கள் எதுக்காக இருந்தாலும் அந்த வீடியோ பாருங்கள் சரி ஓகே இப்போ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இந்த லெவல் இருக்கு காமனாக கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்
G00 இப்ப டூல் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருக்கு இங்க இருந்து நம்ம என்ன பண்ணனும் டூல இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் x minus 80 y 0 இங்க கொண்டு வரோம் இப்ப என்ன பண்றோம் G00 z 0.0 M08 இப்ப லாஸ்ட் புரோகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா z minus 10 னு ஒரே டெப்த் கொடுத்துறோம் பட் இங்க என்ன பண்றோம்னா z 0 ல நிப்பாட்டிருக்கோம் ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் சப் புரோகிராம் நாம அப்ளை பண்ணப் போறோம் இப்போ M98 சப் புரோகிராம் கால் P0002 சப் புரோகிராம் அட்ரஸ் அண்ட் தென் L10 இப்போ இப்படி சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம் M98 சப் புரோகிராம் கால் P0002 அதுக்கு சப் புரோகிராம் அட்ரஸ் இது சொன்ன உடனே நேரா மெஷின் போய் சப் புரோகிராம் படிக்கும் இங்க L10 னு சொல்லிருக்கோம் L10 வந்து ரிபீட்டபிள் இந்த புரோகிராம் எத்தனை முறை ரிபீட் ஆகும்னா 10 டைம்ஸ் ரிபீட் ஆகும் ஃபர்ஸ்ட் Z-1 அடுத்து Z-2 Z-3 ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரிபீட் ஆகும் அதான் வந்து இந்த L10 இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி G00 Z50 M09 டூல் வந்து மேல 50 ஓம் வந்துருது M09 கூலன்ட் ஆஃப் ஆயிருது G91 G28 Z0.0 M05 and then N30 ஒரு புரோகிராம கம்ப்ளீட் பண்ணிரோம் இப்போ இந்த சப் புரோகிராம் லைனை படிச்சதுக்கு அப்புறம் இந்த லைன்ல படிக்காது ஃபர்ஸ்ட் இந்த சப் புரோகிராம் ஃபுல்லா போட்டு அந்த சப் புரோகிராம் படிச்சிட்டு அதுல எல்லாமே ரிப்பீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து வந்து G00 Z50 M09 இந்த லைனுக்கு வரும் சரிங்களா இப்போ இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மெயின் புரோகிராம் பண்ணிருக்கோம் இத என்ன எப்படி நம்ம சப் புரோகிராம் பண்றோம்ன்றத பார்க்கலாம் இப்போ சப் புரோகிராம் சப் புரோகிராமுக்கு அங்க வந்து P0002 கொடுத்தமா அதான் இங்க புரோகிராம் அட்ரஸ் ஆல்பாபெட்டிக்கோ அப்புறம் 0002 கொடுத்துறோம் அண்ட் தென் G00 G90 X -80 Y0 இந்த லைன் தான் நம்ம மெயின் புரோகிராம் சொல்லிருந்தோம் அந்த லைனை இங்க திரும்பி சொல்றோம் அண்ட் தென் G00 G91 Z -1 ஓகே இப்போ சொல்றோம் Z-G00 ரேபிட் மூவ்மென்ட் G91 இன்கிரிமெண்டல் மெத்தட் இன்கிரிமெண்டல் மெத்தட்னா எங்க இருக்கோ அந்த இடத்துல இருந்து 1 ஓம் இறங்குறத சொல்றோம் அது இன்கிரிமெண்டல் மெத்தட் Z-1 னா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ல 0 ல இருந்துச்சு 0 ல இருந்து இப்போ 1 ஓம் இறங்குது அண்ட் தென் G01 திரும்பி G90 இங்க G90 னு சொல்லி இருக்கோம் திரும்பி நம்ம இதுல சப்ளை G90 சொல்லணும் அப்சல்யூட் மெத்தட் G42 இது நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் 6 7 8 9 ஒன்ஸ் அகைன் 10 அப்ப x-50 y0 d1 feed 100 இப்படி சொல்றோம் இந்த லைன்ல சொன்ன உடனே இப்ப நம்ம பழைய புரோகிராம் மாதிரி இந்த பாயிண்ட் வந்து 2 ல இருக்கும் நெக்ஸ்ட் G01 x-50 y-30 நெக்ஸ்ட் G03 x-40 y-40 R10 ரேடியஸ் 10 நெக்ஸ்ட் G01 x40 y-40 சரிங்களா இது புரியுதா நெக்ஸ்ட் G03 X50 Y-30 R10 and then G01 X50 Y30 next G03 X40 Y40 R10 அடுத்து G01 X-40 Y40 G03 X-50 Y30 R10 G01 X-50 Y0 இப்போ என்னன்னா இந்த வேல்யூக்கு ஏத்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் எழுதிட்டு திரும்பி இங்க வந்திருக்கோம் டூல இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் டூல வந்து நம்ம இப்படி வெளியில எடுக்கணும் அப்போ G01 G40 X-80 Y0 நம்ம எங்க தொடங்கணுமோ அந்த இடத்துல எடுத்துட்டு வந்து முடிக்கணும் திரும்பி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இங்க
M99 சப் ப்ரோகிராம் எண்ட் அப்படிங்கறத கொடுத்துறோம். அப்ப என்ன ஆகுது, மிஷின் வந்து இந்த லைனை படிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ் தான் நடந்துருக்கு. இசட் மைனஸ் 1 ஓம் டெப்த்துக்கு தான் பண்ணிருக்கு. இப்போ என்ன ஆகும், நம்ம L10 னு சொல்லிருக்கோம். அப்ப L10 னு சொல்லும்போது திரும்பி திரும்பி இதே மாதிரி 10 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். அப்புறம் என்ன ஆகும், இசட் மைனஸ் 2 ல இறங்கி ஒரு பாஸ், நெக்ஸ்ட் இசட் மைனஸ் 3 ல இறங்கி ஒரு பாஸ், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். சரிங்களா, இப்போ இது இது புரிஞ்சிருக்கணும். இந்த நெக்ஸ்ட் லெவல் நம்ம எப்படி இப்ப சிமுலேஷன் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். சிமுலேஷன்ல வந்து இதே டிராயிங் எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் லெவல்ல எப்படி ஓடுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஓகே, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ண ப்ரோக்ராம். நம்ம இங்கே போர்டில் நான் எப்படி சொன்னோம்னா அதே மாதிரி இங்கே ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு வந்து மெயின் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப் ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த டைப் பண்ண ப்ரோக்ராமை நம்ம எப்படி இதில் சிமுலேஷனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இதை சிமுலேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ண ப்ரோக்ராம் அப்படியே இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், சைக்கிள் ஸ்டார்ட் டூல் வருது, ரன் ஆகுது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா சப் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா M98P002L10 சொல்லியிருக்கோம். L10 நம்ம என்ன ஆகுதுன்னா 10 டைம்ஸ் இது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ என்ன பண்ணோமோ அதே கமாண்ட் வந்து ரன் ஆகுது. இப்போ அப்டு வந்து 8 டெப்த்து 9 நடந்துட்டுருக்கு. நம்ம வந்து 10 சொல்லியிருக்கோம், டெப்த்து வந்து 10 mm சொல்லியிருக்கோம். அப்போ என்ன ஆகுனா 10 mm வரைக்கும் இதே மாதிரி நடக்கும். இப்போ லாஸ்ட்டு பாஸு டெப்த்து 10 லாஸ்ட்டு பாஸு கட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஹோம் போஷன் போயிடுது. ஓகே, இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறோம். ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் ப்ரோக்ராம் எழுதணும், அது நெக்ஸ்ட் நம்ம வந்து சிமுலேஷன் பண்ணி பார்க்குறோம். இப்போ ப்ரோக்ராம் எப்படி கரெக்டாக இருக்கான்றத நம்ம சிமுலேஷனில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் இப்போ ஐசோமெட்ரிக் வியூவில் பார்க்குறோம். இது தெரியுதுங்களா, இதுதான் வந்து ஐசோமெட்ரிக் வியூ. இப்போ டூல் எப்படி கட் எடுத்துருக்கு, டூல் எங்கே இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இப்போது ஃபஸ்ட்டு 1 mm டெப்த்து, நெக்ஸ்ட்டு 2nd டெப்த்து, 3rd டெப்த்து, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்குது. இதுதான் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் சப் ப்ரோக்ராம். ஓகே, இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக எழுதுனா நிறைய லைன்ஸ் எழுத வேண்டியது இருக்கும். சப் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ப்ரோக்ராம் எழுதுறோம், அடுத்து வந்து ஒரு சப் ப்ரோக்ராம் எழுதுனா போதும், அதுவே எத்தனை முறை தேவையோ அத்தனை முறை ரிப்பீட் பண்ணிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.